வணக்கம், நான் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா பேசுகிறேன். த யங்கஸ்ட் யூடியூபர் ரித்திக் சுப்ரீம் மொபைல்ஸ்க்காக மொபைல் ரிவ்யூ பண்ணுறேன். ஐ ரிக்வஸ்ட் யூ ஆல் டு சப்போர்ட் ரித்திக். தேங்க்யூ. ஒன்டர் நம்மளோட ரீசெண்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஒன்பிளஸ் 8 and 8 Pro லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம ஒன்பிளஸ் 8 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ப்ரைஸில் இது எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஆல், நான் தான் ரித்திக் அண்ட் வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ் சேனல். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா ஒன் பிளஸ் 8 வர பாக்ஸ். பாக்ஸ் நல்லா பிளெயினாக இருக்குது, அந்த ஃபேன்சி லெட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் டிசைன்லாம் எதுவுமே இல்லை. நான் அந்த 8 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன் பிளஸ் 8 உங்கள் சைடில் பிராண்டிங்ஸ். இது 12 GB ரேம் அண்ட் 256 GB வேரியன்ட். ஓகே, இப்போ பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல்ல அந்த பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் 8 வர பாக்ஸ். வாவ், பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த வித ஃபேன்சி டெக்ஸ்ட்டுமே இல்லாமல். நான் வந்து இது என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் இருக்கட்டும், ஜிபி இருக்கட்டும், எல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. அதனால் ஃபோன் வந்து நல்லா அக்ரஸிவாக நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ரெட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்ரலாக எல்லாம் ஒன் பிளஸ் ஃபோனில் பார்க்குற மாதிரி தான். தென் சைடில் அந்த ஒன் பிளஸ் பிராண்டிங். இது 12 GB ரேம் அண்ட் 256 GB வேரியன்ட். அதனால் பாக்ஸில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இன்னும் நிறையா பார்க்கலாம். ஓகே, சைடில் இந்த ஒன் பிளஸ் அந்த 8 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, முதல்ல பாக்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்லேருந்து முதல்ல ரிமூவ் பண்ணலாம். ஓகே, முதல்ல அந்த ஃபோனை பூட் அப் பண்ணுவோம். சைடில் வச்சுட்டு முதல்ல பாக்ஸ் கண்ணது எல்லாத்தையும் பார்க்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கார்ட் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணால் இந்த ரெட் கேபிள் அப்படிங்கிறது ஒரு கார்டு வந்திருக்கு. தென் இங்கே கொஞ்சம் புக்லெட்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த சார் வேல்யூலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நம்மளுக்கு இங்கே ஒரு சின்ன ஒன் பிளஸ் அப்புறம் கொஞ்சம் இன்விடேஷன் லெட்டர்ஸ், ஒன் பிளஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. தென் கொஞ்சம் குயிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன், இன்விடேஷன் லெட்டர் வந்து இருக்குது. இல்லைங்க, இன்விடேஷன் லெட்டரில் நம்மளுக்கு ஸ்கின் எஜெக்டிங் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இன்விடேஷன் லெட்டரை படிக்கணும்னாலும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு அடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நெவர் செட்டில் அப்படிங்கிற எழுதியிருக்காங்க. அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் படும்போது அந்த நெவர் செட்டில் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். தென் அடுத்து நம்மளுக்கு ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலர் ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள். தென் இந்த ரெட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 30 W வாட் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் நல்லா பெருசாகவே இருக்கேன். 30 W தான் ஜென்ரலாக, ஹை வாட்ஸ் இருக்க அடாப்டர் எல்லாமே பெருசாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்து வருவோம். ஓகே, ஒன் பிளஸோட டிசைன் அண்ட் பில்டை பற்றி பார்ப்போம். வாவ், இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், மெட்டாலிக் ஃபினிஷ். இது பார்த்தீங்கன்னா கிளேசர் க்ரீன் வெர்ஷன். நீங்களே பாருங்கள், இந்த லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அந்த மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும், நல்லா கிளாஸியாக ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. தென் அடுத்து இந்த ஃபோனில் எனக்கு என்ன பிடிச்சிங்கன்னா அந்த கர்வ் டிசைன். எட்ஜஸ் எல்லாம் நல்லா கர்வாக இருக்குது. தென் அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கர்வாக இருக்குது. அதனால் ரொம்ப கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் கன்வீனியன்ட் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் கர்வாக இருக்குது நல்லாவே தெரியும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வியூவிங் ஆங்கிள்ஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அதோடய இன்டர்னல்ஸ் பற்றின்னு பார்ப்போம். இன்டர்னல்ஸ் பார்க்குற முன்னாடி ஒரு குயிக் ஓவர்வியூ. இந்த குயிக் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டைப் சி போர்ட் இருக்குது, ஒரு சிம் ட்ரே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நானோ சிம் சப்போர்ட் பண்ணு, எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது. இதில் 3.5 mm ஜாக் வந்து கட் பண்ணியிருக்காங்க, பட் அது பெரிய விஷயமா கிடையாது. 3.5 mm கனெக்டர்ஸ்லாம் பார்த்து ஒரு பாடி ஸ்டோர்ஸில் வைக்கிறாங்க. ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, வந்து ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு, டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். தென் சைடில் அந்த பவர் பட்டன், அந்த சைலண்ட் பட்டன் வந்து இருக்குது. தென் மேலே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்காக அந்த செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், கால் குவாலிட்டி பற்றி அப்புறம் வரேன். இங்கே உங்களுக்கு வால்யூம் பட்டன். ஓகே, இப்போ முன்னாடி பார்த்தோன்னா உங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் அம்லெட் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+.
1080x2080 ஓகே கிட்டத்தட்ட யூடியூப்பில் 1080p வீடியோஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், யூசர் இன்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சிஜன் ஓஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஓஸ் ரன் ஆகிட்டு இருக்கு இதில், அதனால் உங்களுக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே இப்போ கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதுதான் மெயினான அந்த ஃபோனில் பின்னாடி 48 megapixel கேமரா வந்து கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா. தென் செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைடு வந்து 16 megapixel கேமரா. தென் உங்களுக்கு 2 megapixel மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நினைக்கணும்னா 2x டெலிஃபோட்டோ அந்த ஆப்டிக்கல் ஜூம் நினச்சேன், பட் இல்லை மேக்ரோ கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமராவில் உங்களுக்கு டெலிஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அல்ட்ரா வைட் ஆங்கிள், நார்மல் அந்த 2x டெலிஃபோட்டோ. இங்கே இது வந்து ஆப்டிக்கலாக ஜூம் ஆகலை, ஹைப்ரிட்டாக வந்து ஜூம் ஆகுது. இது வந்து டிஜிட்டலி வந்து ஜூம் ஆகுது, அதனால் இந்த ஷார்ட்ஸ் எந்த விதத்துலையும் மிஸ் ஆகலை. இதோட டீட்டெயில்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இதில் டெலிஃபோட்டோ அல்ட்ரா வைட் அண்ட் நார்மல் ஃபோட்டோஸில் எடுத்தது, ஷார்ட்ஸ்னால நல்லா வந்துச்சு. ஓகே இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சோல் கேமரா வந்துருக்கு. அந்த பஞ்சோல் கட் அவுட்டில் நம்மளுக்கு 16 megapixel கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஷார்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருந்துச்சு, டீட்டெயிலிங் லெவல்ஸ் நல்லா இருந்துச்சு, டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே இப்போ மெயினான திங் இன்டர்னல். இன்டர்னல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கல குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 865 அண்ட் சிபியூன்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபியூ அட்ரனோ 650 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு காம்ப்ரமைசஸ் வந்து கிடையாது. இந்த 4300mAh 4300mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிட்டத்தட்ட ஒரு நாள் வரும். இது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். தென் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30W பாப் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 20 minutes உங்களுக்கு 0 to 50 வந்து சார்ஜ் ஆகிடும். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன்னு சொன்னேன், 22 minutes 0 to 50 ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஐ எம் பர்சனலி சாட்டிஸ்ஃபைட். ஓகே இப்போ ஃபோனோட எக்ஸ்டர்னல்ஸை பற்றி பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓகே இப்போது இந்த ஃபோனோட மெயின் திங் என்னென்னு பார்த்தோன்னா அந்த டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. தென் இது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன் ப்ளஸ் 7 பார்த்தீங்கன்னா 60Hz பேனல் தான். இந்த தடவை உங்களுக்கு 90Hz பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டே டு டே யூசேஜுக்கு நான் ரொம்ப பர்சனலி சாட்டிஸ்ஃபைட், நீங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஓகே ஒன் ப்ளஸ் இங்கே கொஞ்சம் கெஸ்டர்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சிஜன் ஓஎஸ்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குயிக்காக அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஆக்டிவேட் பண்ணுறது, லைக் இங்கே இருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸ். இது வந்து ஆண்ட்ராய்ட் 10 மேலே தான் ரன் ஆகுது. கிட்ட டார்க் மோடு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த குயிக்கு ஸ்விட்சிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டக்குன்னு அந்த மேலே வந்து ஸ்வைப் அப் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்சஸ் பண்ணுறக்கா ஒரு சின்ன மெனு பார், இந்த மாதிரி நிறைய 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 வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வெல் இந்த ஒன் ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன இருந்தால் என்எஃப்சி. எஸ் என்எஃப்சி வந்து இருக்குது. சப்போஸ் நீங்களோட கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஒரு கார்டு வந்து நீங்கள் அப்பப்போ ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கணும். இது என்எஃப்சி சப்போர்ட் இருக்கனால அந்த மிஷின் கிட்ட கொண்டு போய் வச்சிங்கன்னா இதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பே ஆகிக்கும். அதனால் இது வந்து பாசிட்டிவான விஷயம். வெல் உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பாய்.